ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா லைக் ஒரு காமன் டாபிக் தான். காமன் டாபிக் இன் த சென்ஸ் ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். உமன்ஸ் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஐப்ரோஸ் வந்து சின்னதா இருக்கிறது, ஆர் லைக் மெலிசா இருக்கிறது. ஸோ அதை எப்படிலாம் நம்ம க்ரோ பண்ணலான்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து ரெண்டு விஷயத்தினால நமக்கு வந்து ப்ராப்ளம். ஒன்று வந்து நேச்சுரலாகவே வந்து மெலிசா வளர்றது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் க்ரோத்தே வந்து ரொம்ப மெலிசா தான் இருக்கும், அது ஒரு சைடு. இன்னொன்று வந்து லைக் நம்ம பியூட்டி பார்லர் போய் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அது வந்து மெலிசா ஆகிடும். எனக்கு வந்து செகண்ட் கேஸ் தான். எனக்கு வந்து ஐப்ரோஸ் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்கும், திக்காகவே இருக்கும். நான் ஐப்ரோஸ் போய் நான் பார்லர்ஸ் போய் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி என்னாச்சுன்னா அது அந்த எக்ஸஸ் எடுக்கிறேன் எக்ஸஸ் எடுக்கிறேன் எக்ஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்சிஸ் ஏரியாஸ் வந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற எக்ஸஸ் எடுக்கிறேன்னு எடுத்து ரொம்ப மெலிசா ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்க்குறேன், என்னோட ஐப்ரோஸ் வந்து ஒரு லைக் ரொம்ப மெலிசா ஆகிட்டு இருந்தது. பிகினிங்ல நான் ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ இருந்த ஐப்ரோஸை விட, ஸோ என்னோட பிகினிங்ல இருக்கிற ஐப்ரோஸை விட இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் ஹாஃப் ஆஃப் த ஐப்ரோஸ் தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ரியலைஸ் பண்ணேன். அதுவே அதுக்கு முன்னாடி நான் அது அவ்வளோ கேர் பண்ணிக்கல. ஸோ பண்ண அது லைக் ரொம்ப ட்ரிம் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்றத நான் யோசிச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ நான் என்னோட ஐப்ரோஸை வந்து வளர்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட ஐப்ரோஸ் எப்படி இருந்ததுன்ட்டு நான் உங்களுக்கு எங்கள் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுலேருந்து இப்போ எனக்கு லைக் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னமும் அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி பண்ணேன், என்னெல்லாம் நான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்றதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் பேசுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஐப்ரோஸ் வந்து மெலிசாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம். நேச்சுரலாகவே ஐப்ரோஸ் மெலிசாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணாதீங்க. த்ரெட்டிங் பண்ணுறதோட நீங்கள் வீட்லேயே சில ட்ரிக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். அதாவது லைக் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணாமே விட்டுடலாம், விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐப்ரோஸ் ட்ரெயின் பண்ணலாம். இந்த மீன் டைமில் வந்து ஐப்ரோஸ் எப்படி க்ரோ பண்ணலாம், அவர் கொஞ்சம் திக்காக வர வைக்கலாம், இல்லை லைக் உங்களுக்கு நிறைய ஐப்ரோஸ் இருக்குலாம் பட்டையாக இருக்குது பட் ஆனால் லைக் நிறைய கேப்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில், இந்த ஐடெக்ஸ் அந்த மாதிரி நார்மல் ஐப்ரோ பென்சில் வந்து ஒரு விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அந்த விளக்கெண்ணெயில் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. அது வந்து ஒரு பென்சில் வாங்கி அந்த பாட்டில்லே போட்டே வச்சிடுங்க. ஸோ நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் அந்த ஐப்ரோ பென்சில் எடுத்து ஐப்ரோஸ் ஃபுல்லாக வந்து வரைஞ்சி வச்சுடுங்க. நீங்கள் நேச்சுரலாக லைக் லைட்டாலாம் வரையாதீங்க, நல்லா திக்காகவே ரெண்டு சைடு ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு நைட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து லைக் கொஞ்சம் திக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஐப்ரோஸே நேச்சுரலாகவே இல்லாதவங்க என்ன பண்ணலான்றது தான் இது. இப்போ செகண்ட் வந்து எனக்கு ஐப்ரோஸ் வால்யூமாக இருந்தது பட் ஆனால் நான் ஐப்ரோ ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி மெலிஸ் ஆயிடுச்சுன்றவங்க என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் கம்ப்ளீட்டாக ஐப்ரோஸே வந்து ட்ரிம் பண்ணுறதே விட்டுட்டேன். அதாவது நான் பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணவே இல்லை, நானும் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணலை. அதாவது த்ரெட்டிங் வேக்ஸிங் இதெல்லாம் பண்ணாமல் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஒரு 1 மந்த் நான் அப்படியே இருந்தேன். 1 மந்த் வரைக்கும் பெருசாக எனக்கு மேஜராக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஐப்ரோஸ்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஃபேஸோட ஷேப்பே வந்து மாறி கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருந்தது. இஃப் சப்போஸ் நான் வீட்லேயே இருக்கிறதா தான் என்னோட ஐப்ரோஸ் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி கூட நான் விட்டுடுவேன். பட் நான் ஆஃபீஸ் போகிறதுனால என்னோட ஐப்ரோஸ் வந்து சரி, நான் ஆஃபீஸ் போகிறதுனால என்னோட ஐப்ரோஸ் வந்து அட்லீஸ்ட் ரொம்ப ஷேப்பாக ட்ரம் பண்ணி அப்படி இல்லைனா கூட சரி ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் நான் ரெண்டு ட்ரிக்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒன்று வந்து இங்கே எக்ஸஸாக வளரும் போது அதை வந்து ப்ளக் பண்ணி எடுக்கிறது. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளக்கர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கலபாவோட ப்ளக்கர். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரிம் பண்ண விட்ட உடனே ஒரு முடியாக ஹேராக வளர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. ஸோ அது நீங்கள் வளரும் போது என்ன பண்ணலான்னா இதை வச்சு அந்த ஹேரை வந்து ப்ளக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கே எக்ஸஸாக வளர ஹேர்ஸை வந்து ப்ளக் பண்ணிட்டே எடுத்துடலாம். இன்னொன்று நோட் பண்ணுங்கள், பெருசு பெருசாக வளர ஹேர்ஸ் மட்டும்தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும், சின்ன சின்னதாக இருக்கிற ஹேர் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவேன் நான், ஸோ பெருசு பெருசாக இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் வந்து இது வழியா பிளக் பண்ணி எடுத்துருவேன். இது கண்டிப்பா கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான், கொஞ்சம் வலிக்கும் தான் பட் ஆனால் ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். பட் அது அவங்களே பண்றதுனால நமக்கு அவ்வளோ வலி வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இது வந்து நம்மளே நம்ம கையை வச்சு இழுக்கிறதுனால கொஞ்சம் வலிக்கும் தான். ஸோ என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஹேர்ஸ் வந்து வளரும் போதே வந்து இப்போ இன்னைக்கு விட்டுடுவேன், ஒரு நாள் விட்டுடுவேன் நடுவில் கேப்பு. இப்போ நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஹேர் இல்லை ரெண்டு ஹேர் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஹேரை மட்டும் நான் இதில் ப்ளக் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ளக் பண்ணிகிட்டே இருந்த ஹேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் என்ன பண்ணுறதுனா இதில் எடுக்க முடியாது, இதில் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால வந்து
அண்ட் இன்னொன்று நான் வந்து கீழே இருக்க ஹேர்ஸ், அதாவது இந்த இடத்துல இருக்க ஹேர்ஸ் மட்டும் தான் நான் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இடத்துல இருக்கிற ஹேர்ஸை வந்து நான் தொடக்கூட இல்லை. ஏன்னா எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து வளரும் போது வளர வைக்கிறீங்கன்னா நீங்கள் கீழே வளர வைக்காதீங்க, ஐப்ரோஸ் எப்போவுமே மேல் சைடு வளருவீங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே ஐப்ரோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, மேல் சைடு ஐப்ரோஸ் இருக்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸோட ஐ லிட்டுக்கும் உங்களோட ஐப்ரோ ஸ்பேஸுக்கும் வந்து நிறைய கேப் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் ஐ ஷேடோஸ் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹெட் பெருசாக இருக்குன்னா நீங்கள் மேலே ஐப்ரோஸ் எவ்வளோ தூக்கி வளர ஆரம்பிக்கிறோங்களோ உங்களோட ஃபோர் ஹெட் வந்து அவ்வளோ சின்னதாகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிப்ஸ்க்காக வந்து, அதாவது இந்த ரெண்டு ட்ரிக்ஸ்க்காக நீங்கள் வந்து மேலே ஐப்ரோஸ் வளர வைக்கலாம், கீழே வளர வைக்கிறது இல்லாமல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐப்ரோஸ் வளர்ந்துச்சுன்னா அது லைக் அழகாக அப்படி தூக்குன மாதிரி அழகாக இருக்கும். ஸோ கீழே வளர ஆரம்பிச்சதுன்னா அது உங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் அப்படி அமுக்கி வச்ச மாதிரி காட்டும், அசிங்கமாக இருக்கும் ஃபேஸும். ஸோ இந்த மூணும் வந்து, இந்த மூணு டிப்ஸ்க்காக என்ன பண்ணுங்க, யூஸ்வலா மேல இருக்கிற ஐப்ரோஸே வந்து வளருவீங்க. கீழே இருக்கிற சின்ன சின்ன ஹேர்ஸ் என்ன பண்ணலாம் நான் யோசிக்கும் போது, நான் வந்து யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஷேவர் வச்சிருக்கேன். இது வந்து ரேசர், இது ட்விங்கிள் அப்படின்ற பிராண்ட் நினைக்கிறேன். ஸோ இந்த ரேசர் வச்சு நான் வந்து என்னோட அப்பர் லிப் வந்து ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து வச்சு நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஐப்ரோஸை வந்து ட்ரிம் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஹேர்ஸும் ரிமூவ் ஆகும், இதில் சேம் டைம் சின்ன ஹேர்ஸும் ரிமூவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹேர்ஸ் வளர்றதுனால தெரியறதுனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை விட்டுடலாம். ஏன்னா இது வந்து லைக் கொஞ்சம் ட்ரிக்கியானது, நீங்கள் தெரியாதனமாக எங்கேயாவது பட்டுச்சுனா கூட உங்களோட மொத்த ஐப்ரோஸ்மே ஷேவ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு இதுல ஷேவ் பண்ணி பண்ணி பழக்கமானதுனால எனக்கு கொஞ்சம் லைக் என்ன சொல்றது ஈஸியா வர ஆரம்பிச்சிச்சு. இஃப் சப்போஸ் நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட சைட்ஸ் ஆஃப் ஃபேஸ்ல இல்ல அப்பர் லிப்ஸ்ல எல்லாம் எங்கேயாவது ஷேவ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வச்சு பண்ணா எப்படி ஹேர் ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு அதாவது ஷேவ் பண்ண மாட்டேன் ஐப்ரோஸை, இந்த இடத்துல இருக்க ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஹேர்ஸை மட்டும் கொஞ்சமாக இதை வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்வர்ட் பண்ணாதீங்க, டவுன்வர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் வந்து இது அழகாக எடுத்துட்டு வந்துடும். ஐப்ரோஸ்க்கும் உங்களோட இந்த எக்ஸஸ் ஹேர் வளர்ந்துருக்கிற ஏரியாவுக்கும் ஒரு சின்ன கேப் விட்டுடுங்க, அந்த இடத்துல தொடாதீங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஏரியாவுக்கும் இருக்கிற சின்ன கேப் ஒன்று இங்கே சென்டரில் விட்டுடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஏரியாஸில் இருக்கிற ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க, வேற எங்கேயும் தொடாதீங்க. இந்த சைட்லாம் தயவு செஞ்சு கையை வைக்கவே வைக்காதீங்க. ஸோ இப்போ வந்து கீழே இருக்கிற ஏரியாஸ் வந்து கிளீன் ஆகிடும். இப்போ வந்து லைக் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் ஐப்ரோஸில் இருக்கிற ஹேர்ஸும் வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி வளர ஆரம்பித்தோடனே இப்போ அதை எப்படி ட்ரிம், அதை எப்படி ஷேப் பண்ணுறது, அதாவது அதை எப்படி ஓரளவுக்கு ஷேப் பண்ணுறதுன்னு பார்க்க, ஏன்னா அந்த ஹேர்ஸ் வளர வளர என்னோட ஃபோர் ஹெட்ல இருக்கிற ஹேர்ஸும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து சேம் ஆகி எனக்கு அப்படியே நெத்தி ஃபுல்லாக முடி இருக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக என்ன பண்ணேன், என்னோட ஐப்ரோஸ் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற ஹேர்ஸை வந்து இப்படி 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 இந்த மாதிரி ஜஸ்ட் ஷேப் மட்டும் பண்ணிட்டேன். அதாவது முடியை வந்து இப்படி மட்டும் வளர்த்து மட்டும் விட்டுக்கிட்டேன், சாரி இந்த மாதிரி முடியை வந்து இப்படி ட்ரிம் மட்டும் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் ஐப்ரோஸ் கிட்ட என்னோட ரேசர் எடுத்துட்டு போகவே இல்லை, ஜஸ்ட் மேலே இருக்கிற ஹேர்ஸ் வரைக்கும் அப்படி லைட்டாக ரொம்ப லைட் ஹேண்டிலாக நான் பிடிக்கிறதே வந்து லைக் ரொம்ப லேஸாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி 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 என்னோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேப் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஓவரால வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு வந்து நான் என்னோட ஐப்ரோஸ் வந்து பார்லரில் போய் கொடுக்கவே இல்லை, நானே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் பார்லர் போனேன். ஏன் நான் பார்லர் போக வேண்டாம்னு சொல்றேன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை பியூட்டி பார்லரில் போய் நான் இதை ட்ரிம் பண்ண போனேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கேப்ஸ் இருக்கிற அளவுக்கு என்னோட ஐப்ரோஸை வந்து இப்படி ஷேப் பண்ணி அந்த கேப் தெரியாத அளவுக்கு மறைக்கணுன்றதுக்காக என்னோட ஐப்ரோஸே வந்து இப்படி பாதியாக கம்மி பண்ணிடுவாங்க.
ஸோ எனக்கு வந்து அது வேண்டாம், எனக்கு அவங்க கேப் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த ஒரு சின்ன கேப்புக்காக நான் மொத்த ஐப்ரோஸுமே லூஸ் பண்ண விரும்பல. நார்மல் டேஸ்ல அந்த கேப்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, இஃப் சப்போஸ் நான் வெளியே எங்கேயாவது போறேன் இல்லை மேக்கப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட ஐப்ரோ பென்சில் வச்சு அந்த இடத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அது எனக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதனால நான் வந்து பார்லர் போகாமல் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக நான் பார்லர் போகணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, என் கூடவே வந்து நான் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஐப்ரோ பென்சில் எதுக்காகனா, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுன்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஐப்ரோ பென்சிலே லைக் ரொம்ப குவாலிட்டியான ஐப்ரோ பென்சில்லாம் இல்லை, இது வந்து மிஸ்கிளேயராக NYBL இருக்கிற ஐப்ரோ பென்சில். இது எனக்கு தெரிஞ்சு 60 ருபீஸோ 65 ருபீஸோ தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நார்மல் ஐப்ரோ பென்சில் எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்லர் போயிட்டு அங்கே என்ன பண்ணுங்க, பார்லர் போனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐப்ரோஸ் வந்து திக்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு லைன் வரைஞ்சி காட்டிடுங்க. ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு லைன் வந்து இப்படி போட்டுடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிடும், நீங்களே அந்த ஷேப் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷேப் போட்டதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, அந்த ஷேப்பை வந்து டச் பண்ணாமல் அதுக்கு மேலே இருக்கிற ஐப்ரோஸ் ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும்னு சொல்லிவிடுங்க. ஸோ இல்லை லைக் நீங்களே வீட்லேயே த்ரெட் பண்ணுவீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஐப்ரோ பென்சில் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, எது வரைக்கும் உங்களுக்கு ஹேர் வேணும், எவ்வளோ டென்சிட்டி வேணும்ன்ட்டு நீங்கள் எவ்வளோ இவ்வளோ லென்த் வேணும்னா அவ்வளோ லென்த் வரைஞ்சிட்டு அதுக்கு மேற்பட்டு இருக்கிற ஹேர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் மாதிரி இருக்கும். ஸோ இது கீழே இருக்கிற ஹேர்ஸை நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஐப்ரோஸை மட்டும் த்ரெட் பண்ணிவிடுங்க. த்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஐப்ரோஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஐப்ரோஸ் வந்து உண்மையாகவே திக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. பட் இந்த எக்ஸ்ட்ராவில் நம்மளோட ஹேர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கேப்ஸ் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஐப்ரோஸ் அங்கே கேப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிடாதீங்க. அதை அப்படியே மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு நான் சொன்ன இதே ப்ராசஸை வந்து திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த கேப் இருக்கிற ஏரியாஸ்லேயும் வந்து ஹேர்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு நேச்சுரலாகவே ஹேர் வளரல அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டிப் ஒன்று சொன்னல நேச்சுரலாகவே ஹேர் க்ரோத் எப்படி பண்ணுறதுக்குன்ட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துலையும் வந்து ஹேர் வந்து கொஞ்சம் திக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திக் ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் கூட மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ திரும்ப நான் சொன்ன இதே ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சேம் அதே மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு உங்களோட சேம் அதே டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஏரியாஸை வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 மந்த்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஐப்ரோஸ் வந்து ஷேப் ஆயிடுச்சு. இப்போது ஷேப் ஆனதுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து ஐப்ரோஸ் வளர்த்துட்டே இருப்போம், திரும்ப பார்லர் போவோம், திரும்ப அவங்க எக்ஸஸ் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேப்ஸ் இருந்ததுனாலும் சரி, நீங்கள் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, எனக்கு வந்து ஐப்ரோஸ் திக்காக தான் வேணும், இதே லென்த்து தான் வேணும், இதே விட்டு தான் வேணும். ஸோ இதை டச் பண்ணாமல் மேலே இருக்கிற எக்ஸஸை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும்னு சொல்லி சொல்லிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே உங்களோட ஐப்ரோஸ் வந்து லைக் ரொம்ப திக்காக அழகாக வளர ஆரம்பிச்சிடும். வீடியோ அவ்வளோதான். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.